ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இல சேனலில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, யூஎஸில் இருக்கிற கறி கடைக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சரியான கூட்டம் ஒரு கடையில் அலமோதோன்னா அது வந்து கறி கடை தான். இந்த விலாகில் வந்து என்ன காட்ட போகிறோன்னா, யூஎஸில் இருக்கிற கறி கடை எப்படி இருக்கும், அதில் வந்து கறி வகைகள்லாம் என்ன மாதிரியான கறி வகை, அப்புறம் தரம், அதோட அளவு, எப்படி சேல் பண்ணுறாங்க, இது எல்லாமே இந்த விலாகில் காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கடையை ஓட்டின போலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் சம்மந்தமான சாரீங்க, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டெய்லர் ஷாப் மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம இந்தியன்ஸுங்க சம்மந்தமான சின்ன சின்ன கடைகள் வந்து இந்த கடை இந்த ரோட்டு இந்த ஓரமாக இருக்குல்லங்க, இந்த கடை பக்கத்துலேயே நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சாரீ கடை கூட நிறையா இருக்குதுங்க. இங்கே கடைக்கு வந்தாச்சுங்க, இதுதான் கறி கடை. இப்போ நான் உள்ளே போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த கறி கடையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, பன்னி இறைச்சி, மீன் வகைகள் இது எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோழி இறைச்சிலையும் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டு இறைச்சிலையும் வந்து எல்லா வகையும் வச்சுருக்கிறாங்கங்க. இங்கே வந்து எல்லா விதமான கறியும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ணதாகவே வந்து இவங்க வந்து விற்கிறாங்க. இந்த பேக் பண்ணதில் பார்த்திங்கன்னா இந்த கறியோட வெயிட் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுண்டோட விலை எவ்வளோ, அதே மாதிரி என்றைக்கு வந்து பேக் பண்ணது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸுங்க எல்லாமே வந்து கிளியராக இந்த பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆட்டு கறியோட எல்லா உள்பாகங்களும் வந்து இங்கே விற்கிறாங்க. சிலது வந்து சில பேக்கெட் வந்து மிக்ஸ்டும் வந்து விற்கிறாங்க. மிக்ஸ்டுனா அதில் எல்லா விதமான கறியும் வந்து மார்பு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் லெக், பேக் லெக், அந்த மாதிரி கறியெலாம் இருக்கலாங்க. அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காகவும் விற்கிறாங்க. சில பேருக்கு வந்து குறிப்பிட்ட வந்து இந்த தொடக்கறி மட்டும் வேணும்னு சொல்லுவாங்கல்லங்க ஆட்டோட, அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து உங்களுக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி மார்பு இருக்கும்லங்க, அந்த சதப்பகுதி இருக்கிறதும் வந்து தனியாக விற்கிறாங்கங்க. நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு என்னென்ன தேவையானது நான் வாங்கிட்டேன், உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும்லங்க, அதிலே வந்து என்னென்ன விதமான மீன் எல்லாமே வந்து ஃப்ரோசன் மீனுங்களாக இருக்குது. அதிலே வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து டேட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து மாட்டு இறைச்சியும் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டாகவே கிடைக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா மசாலா அதெல்லாம் போட்டு ஃப்ரோசன்லாம் இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், அந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் கிடைக்குது, ஃப்ரோசன் ஐட்டம்ல இதுவும் எல்லாமே இருக்குதுங்க. சிக்கன் வந்து லெக் பீஸ் மட்டும் இருக்கிற பேக்கெட் வந்து ஒன்று வாங்கிட்டேன் 65 போடுறதுக்காக. மீதி வந்து ஆட்டுக்கறியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ரண்ட் லெக் இருக்குல்லங்க அது நல்லா சதை இருக்கும், அதனால் அதுவும், அதுக்கப்புறம் வந்து ஈரல், அதுக்கப்புறம் கிட்னி, இது எல்லாமே நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் நான் வந்து பேக்கெட் வாங்கிட்டேன். இங்கே ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கோட் மீட், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த கடையை பொறுத்த வரைக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இதே கடையில் வந்து இவங்க வந்து சில இந்த முட்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டமும் வந்து சில ஐட்டம்ஸும் வந்து இங்கே விற்கிறாங்க. சின்ன சின்ன ஷாப் வேணுங்கிறவங்க வாங்குகிற மாதிரி இவங்க விற்கிறாங்க. முட்டை, பால், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸும் க்ராசரி ஐட்டமும் வந்து இங்கே கிடைக்குது. சிக்கன்லேயும் அதே மாதிரி தாங்க, சிக்கன்லேயும் வந்து இவங்க வந்து இந்த சிக்கனுடைய லெக் பீஸ் தனியாக, அதுக்கப்புறம் வந்து இந்த செஸ்ட் பீஸ் இருக்கலாங்க அது தனியாக, அந்த மாதிரி வந்து சிக்கன்லேயும் ஈரல் இருக்கலாங்க அது தனியாக, அதுக்கப்புறம் வந்து இந்த விங்ஸில் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அதுவும் விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லெஸ், போனோட இருக்கிறது அந்த மாதிரியும் விற்கிறாங்க. இந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த கடைக்கு தான் ஆக்சுவலாக நான் போனேன், அலால் மீட் ஷாப்புன்ட்டு. நான் போன பர்ச்சேஸ் பண்ண பக்கத்துலேயே இது வேறு ஒரு பர்ச்சேஸ்க்காக நான் போயிருந்தேன், அது பக்கத்தில் இந்த கடை இருந்துச்சு. சரி, நான் ஃபஸ்ட் டைம் இங்கேயும் வந்து மீட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போனேன். பட் எனக்கு அந்தளவுக்கு இந்த கடை வந்து பார்த்தா வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை. எனக்கு வந்து மீட் வந்து கொஞ்சம் உள்ளே வச்சு அவங்க வந்து எவ்வளோ வேணுங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு வந்து டைரெக்டாக வந்து வெட்டி கொடுக்காத மாதிரி, அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக பேக்கிங் மாதிரி, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லாதனால நான் வந்து வந்துட்டேன் அந்த கடையை, ஜஸ்ட்டு உள்ளே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து உள்ளே இருக்கலங்க அங்கே தான் வந்து மீட் வந்து வெட்டுறாங்க. இந்த இடத்துலேருந்தே நான் இப்போ என்ன கிளிப்பிங்ஸ் எடுக்கிறேன்லங்க, அந்த இடத்துலேருந்தே அவங்க வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் கறின்னு கேட்குறாங்க. பட் வந்து எனக்கு வந்து அந்த கறியை பார்க்காம என்னால் வந்து வெயிட் மட்டும் சொல்லிட்டு அப்படியே என்னால் வாங்கிட்டு வரத்துக்கு எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அதனால் அந்த
கடையை வந்து நான் வாங்கலை. ஜஸ்ட் நான் உள்ளே மட்டும் போயிட்டு எதுவுமே இந்த கடையில் வாங்காமல் நான் வந்து கேட்டு வரேங்க, விசாரிச்சுட்டு வரேங்க எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கவங்ககிட்ட, எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து நான் போன மீட் ஷாப்பில் இன்றைக்கி என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அதை தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சிக்கன் நான் சொன்னல லெக் பீஸ் அது வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோடைய லெக் ஃப்ரண்ட் லெக் போர்ஷன் இருக்குல்லங்க, அதில் வந்து சதை யூஸ்வலாக அதிகமாக இருக்கும். சதை ரொம்ப விரும்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா அது வாங்கினீங்கன்னா நிறைய உங்களுக்கு சதை கிடைக்கும். சதையும் இருக்கும் எலும்பும் இருக்கும். ஃப்ரண்ட் லெக் போர்ஷன் நான் சொல்கிறது ஆடோட ஃப்ரண்ட் லெக் போர்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டில் வந்து கிட்னி வாங்கினேன். எனக்கு வந்து கிட்னி ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து ஈரல், ஆடோட ஈரல் இருக்குல்லங்க, ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் சாப்பிட்ருக்கேன், ஈரல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆட்டு ஈரல் வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கிடைக்கல. பட் கிட்னி வந்து அதே மாதிரி தான் இருக்குது, அதே டேஸ்ட் தான் இருக்குது. ஆனால் ஈரல் மட்டும் அது அளவுக்கு இல்லை. ஈரல் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குங்க. அது நம்ம என்ன தான் வந்து சாஃப்டாக செய்கிறதுக்கு அது மேலே இருக்கிற லேயர்லாம் உரிச்சிட்டு அந்த மாதிரி வேறு வேறு விதமாக ட்ரை பண்ணி குக் பண்ணிலாம் நான் செஞ்சு பார்த்தேன். எப்படி செஞ்சாலுமே வந்து அது வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்குது, நமக்கு வந்து மெல்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து நான் வந்து ஈரல் பட் பிடிக்குங்கிறதுக்காக கொஞ்சமான அளவு மட்டும் நான் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் கணக்குக்கு வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 200 கிராம் இருக்கும், கரெக்டாக 1/4 கிலோ கூட இருக்காது, ஒரு 200 கிராம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற கறி கடையில் பர்ச்சேஸ் பண்ணதை உங்களுக்கு அப்படியே காட்டிட்டேங்க. யூஎஸில் இருக்கிற எல்லா கறிக்கடையும் ஹலால் மீட்டாக தான் இருக்கும், ஹலால் மீட் சர்டிஃபைட் பண்ணதாக தான் இருக்கும். ஹலால் மீட்னா என்னதுன்னா இங்கே இருக்கிற உயிரினங்கள் எதுவுமே வந்து துன்புறுத்தாமல் கொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான். எல்லா கடைகளிலையும் வந்து இந்த ஹலால் மீட்டுங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணுங்க. என்னங்க யூஎஸில் இருக்கிற கறி கடை கூட்டமே இல்லாமல் பரபரப்பே இல்லாமல் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இங்கே வந்து மற்ற வகை கறி வகை எல்லாமே எல்லா கடைகளையும் வந்து அவைலபிள் இருக்கும். ஆனால் வந்து ஆட்டுக்கறி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஷாப்புக்கு பக்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோலேயே கிளிக் இயற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.